வாரிசு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தான், ஆனா குடும்பம் அப்படியான விஜயம்மா வாய்ஸ் ஓவர்ல ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. சரத்குமார் அவரோட ஃபேமிலியில இருக்க மூணாவது பையன் விஜயை பத்தி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. வா தலைவா பாட்டோட காட்டுற ஷாட்டு ட்ரெய்லர்லயே கூஸ்பம்ஸா இருந்துச்சு. விண்ணை காப்பான் ஒருவன் மாதிரி திருவிழா செட்டப் சாங்ல விஜயை பார்த்தலாம் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா இடமும் நம்ம இடம் தான் ஊர் சுத்திட்டு இருக்க விஜயை அவங்க அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க. நல்லா இருக்க குடும்பத்துல யாரால பிரச்சனை வருதுன்றப்போ பிரகாஷ்ராஜோட என்ட்ரி. சந்தோஷமா இருந்தவங்க ஃபேமிலி அண்ட் பிசினஸை இவர் தான் ஆட்டோங்கான வைக்கிறாரு. குடும்பத்தை தொட்டதுக்காக பிரகாஷ்ராஜ விஜய் செய்யறதும் அதுல இருக்க எமோஷனும் தான் படத்தோட பிளாட்டா இருக்கும். இதுக்கப்புறம் யோகி பாபு ராஷ்மிகா வர லவ் போஷன்ஸ், விஜய் அவர் ஃபேமிலி கூட பண்ற ஃபன் எல்லாம் காட்டிட்டு அந்த குடும்பத்துல வர்ற குழப்பம் பிரச்சனை அதுக்கு விஜய் கொடுக்குற கவுண்டர்னு போய் சென்டிமெண்ட் டயலாகோட ட்ரெய்லர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை டிகோட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெய்லர் ரிவ்யூக்குள்ள போலாம். ஒரு பணக்கார குடும்பத்துல மொத ரெண்டு பசங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரத்குமார் விஜயை பத்தி பெருசா பேச மாட்டாரு. அஞ்ஞாதவாசி மாதிரி விஜய் தத்து பிள்ளையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம சின்ராசு மாதிரி சரத்குமாருக்கு மூணாவது பிள்ளையா பிறந்து விஜய் குடும்பத்தை விட்டு விலகி இருக்காரானும் பார்க்கணும். அப்பா பையனுக்குள்ள பெருசா பாண்டிங் இல்லனாலும் அம்மா இவரு கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. வில்லன் பிரகாஷ்ராஜும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரா மாமாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. விஜயோட அண்ணனுங்கள்ல ஷாம் விஜய் கூட ஃபிட் ஆகும். இன்னொரு அண்ணன் கொஞ்சம் வில்லன் சைட்ஸ் ஆயிரம் மாதிரி கூட காட்டலாம். ஜெமினி கணேசன் போட்டோ வேற வீட்டுல இருக்கு. இவர் தான் இந்த குவாரி பிசினஸ் ஆரம்பிச்ச தாத்தாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாரிசுல ஒரு சமையான சென்டிமெண்ட் இருக்கு, அது கம்பல்சரியா ஒர்க் அவுட் ஆகும்னு வாரிசு டீம் நம்புறாங்க. இப்போ இந்த படத்துல விஜய போட முடியாது. அப்பா அண்ணன் வேற எந்த கேரக்டரை சாகடிச்சாலும் ஆடியன்ஸ்க்கு பெருசா கனெக்ட் ஆகாது. சோ அந்த அம்மா கேரக்டரை தான் மேபி கொன்னு அதுக்காக விஜய் வெறியா குவாரியில ஃபைட்டை முடிச்சுட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் ஏறி கிளம்பி போய் வாரிசுலாம் ஒன்னா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்ற பாயிண்டோட படம் முடிய அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல சரத்தை போடுறாங்களான்னு தெரியல, பட் இவர் கேரக்டர் செத்தாலாம் அவ்வளவு பெருசா ஆடியன்ஸ் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அந்த அம்மா கேரக்டர் கூட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுற மாதிரி பக்காவா ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிருக்கிறது படத்துக்கு பிளஸ். ஜெயசுதா செக்கச்சிவந்த வானத்திலையும் இதே மாதிரி வாரிசுக்குள்ள வர்ற பிரச்சனையில குடும்பம் உடைய கூடாதுன்னு வருத்தப்படுற அம்மா ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த அம்மாவோட எமோஷன் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுறது தான் பெரிய டாஸ்கே. ஏன் சொல்றேன்னா, விஜய் அண்ட் அவங்க அம்மா எமோஷன்ஸ், விஜய் அண்ட் பிரகாஷ்ராஜ் சண்டை போடுற சீன்ஸ் நல்லா இருந்துட்டாவே படமும் நல்லா வந்துடும். ஷியாமா அடிச்சிருவாங்க போல, அதுக்குன்னு விஜய் ஃபைட் பண்றப்போ அதே பொசிஷன்ல உட்காந்து விஜய பாக்கணும்ன்ற மாதிரி மத்த எல்லா கேரக்டரும் பில்டப் பண்ற மாதிரி தான் இருக்கு. மெர்சல் மாஸ்டர் பீஸ்ட் மாதிரி விஜயோட படத்தோட ட்ரெய்லர் ரேஞ்ச் எங்கேயோ போயிருக்கப்போ இந்த ட்ரெய்லர் விஜய் படத்தோட ரேஞ்சுக்கு கொஞ்சம் சுமார் தான். எல்லா மாசான ஃபைட் சீன்ஸையுமே ட்ரெய்லர்லயே காட்டிட்டாங்க. விஜய் சறுக்கிட்டு போற ஷாட்டை ட்ரெய்லர்ல வைக்காமலே இருந்திருக்கலாம். படத்துல ஆக்ஷன் இருந்தாலும் படம் எமோஷனலா தான் முடியும். இதனாலதான் விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு ஆடியோ லான்ச்ல கூட சொன்னாங்க. விஸ்வாசம் டான் மாதிரி படங்கள்லாம் கடைசி 30 நிமிஷம் ஆடியன்ஸை பயங்கரமா ஹோல்டு பண்ண மாதிரி வாரிசும் வந்துட்டா படம் நின்றுரும். அதுவே 3 மணி நேரம் என்னடா சீரியல் மாதிரி இழுத்து கிளைமேக்ஸ்லயும் அழுதுகிட்டு இருக்கீங்களேன்ற மைண்ட் செட் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓல்டு டெம்ப்ளேட்டா இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வம்சி பண்ணிருக்க சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுமான்ற ஒரு விஷயம் இருக்கு. தெலுங்கு டைரக்டர் அங்க பண்ண காமெடியை நம்ம ஊர்ல பண்ணி எடுத்த பிரின்ஸ் நஷ்டஈடு வர போயிருச்சு. சோ இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட் டைரக்டர் கூட கொலாபரேட் பண்றதுல கொஞ்சம் ரிஸ்கும் அதிகமாவே இருக்கு. வாரிசுல வம்சி விஜய் இமேஜுக்கும் தீனி போட்டு படம் எமோஷனலாவும் கனெக்ட் ஆகி எங்கேஜிங்காவும் போகணுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். தெலுங்குல அலவைகுந்த புறமுலா, மகரிஷி, அஞ்ஞாதவாசி மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டனால வாரிசு அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெய்லர் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் குறைச்சிருக்குன்றதான் உண்மை. பட் வாரிசு டீம் படத்து மேல ரொம்ப கான்பிடென்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. துணிவு 11ஆம் தேதி வருதுன்னு சொன்ன உடனே இவங்களும் அதே டேட்ல இப்ப வர்றாங்க. நம்ம பேஜ்ல எந்த ரிவ்யூ ஃபர்ஸ்ட் போடணும்ன்ற போல்ல துணிவு தான் லீட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு 12 மணிக்கு போல் க்ளோஸ் ஆகுறப்போ எது லீடிங்ல இருக்கோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஃபேஸ்புக்ல வாரிசு துணிவு மூவி ரிவ்யூ அப்லோட் பண்றதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா என்னால ஸ்டோரி கூட போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ டைரக்டா யூடியூப் சேனல்ல மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். யூடியூப் சேனல் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போல் ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்து போட போற துணிவு ஸ்டோரி டிகோட் வீடியோல போல் ரிசல்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.